இந்த தர்பூசணி வந்து இப்போது நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம். அதுக்கு வந்து இந்த மத்து ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்பூனை வச்சு எடுத்து உள்ளே போட்டுட்டு இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உள்ளே கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்க போகிறோம், ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சுகர் போட்டுக்கிட்டு, சுகர் கொஞ்சம் போட்டாச்சு. இது எல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி போட்டு நசுக்கி எடுத்து சாறு பிழிஞ்சோம்னா அப்படியே ஃபில்டர் பண்ணோம்னா ஜூஸ் ரெடி ஆகிடும். நல்லா நசுக்கியாச்சு. இதில் கொஞ்சம் சாறு அப்பப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ ரெண்டே மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண வேண்டியதுதான். எல்லா வாட்டர்மெலனையும் கட் பண்ணி போட்டுட்டு இதில் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒவ்வொரு டைம் வச்சு நசுக்கி ஜூஸ் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் ஜூஸ் வந்திருக்கு. ஆஃப் மெலன்லேருந்து பாதி அப்படியே தான் இருக்குது, பாதி தான் பண்ணோம்.